ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோபி மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு பொரிச்சுக்கலாம். அதுக்கு நான் வந்து ரெண்டு காலிஃப்ளவரை எடுத்து க்ளீன் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 65 மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மசாலா பிரியிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக இது கூடயே மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். அது கூட பொடியாக கட் பண்ணி வச்ச கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக வந்து குடமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தக்காளி சாஸ் ஆட் பண்ணுறேன். அது கூடவே கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சில்லி சாஸ் எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிரேவியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணி விட்டு கலந்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம பொரிச்சு வச்சுருந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒருவேளை உங்ககிட்ட சாஸ் எதுவும் இல்லை அப்படின்னா ரெண்டு தக்காளி மிக்ஸியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா ப்ரொசீஜரும் சேர்ந்தா இந்த மாதிரி பண்ணி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நான் எல்லாம் முடிச்சுட்டேன். இது கூட கொஞ்சமாக வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயமும் குடமிளகாயும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.